ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காரப்பொடி கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பில் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க கருவாட்டு குழம்புல சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கட்டும் இது கூடவே உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க கருப்பாட்டு குழம்பு காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரு எலுமிச்சி அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க குழம்பு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற கரவாட்டை சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சிருக்க கருவாட்டை சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் காரப்பொடி கருவாட்டு சேர்த்துக்கிறேன் கருவாடு சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சா போதும் கருவாடு சீக்கிரமாகவே வெந்துடும் கருவாடு குழம்புல நல்லா மூழ்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்முடைய கருவாடு குழம்பு நல்லா கொதிச்சு தயாராகிடுச்சு காய்கறிகளும் நல்லாவே வெந்துருச்சு இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இதே மாதிரி கருவாட்டு குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ